என் அன்புகளந்த வணக்கத்தையும் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் ஜானகிராமன் தோழர் வந்து என்னை உற்சாகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கூடுதலாக தான் சொல்லியிருக்கேன். தோழர்களே, மிக முக்கியமான இன்றைய நாள் வந்து தொழிற்சங்க தோழர்கள் உங்களுக்கு எவ்வளவு உற்சாகமாக எழுச்சியாக இருந்ததோ அதைவிட பல மடங்கு உற்சாகத்தையும் தெம்பையும் எனக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். டெல்லியில நான் பார்க்கிறவனெல்லாம் விற்கிறவனா இருக்கான், அங்கிருந்து நேரா வந்தா விற்க விட மாட்டோம் தான் சொல்றதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு பாருங்க. ரயில்வே அமைச்சகத்துக்குள்ள போயிட்டு தொங்கின தலையோடு வெளியில வந்து தொழிலகங்களுக்கு உள்ள போறப்ப எழுச்சியாக முழங்குகிற இந்த குரலில் இருக்கிற உயிர், இது இது இந்தியாவை காக்கும், பொதுத்துறையை காக்கும், ரயில்வேயை காக்கும். நான் அரசியல் பேசல, அரசியல் கட்சி அரசியலை பேசவில்லை, ஆனால் நான் பேசுகிற அரசியல் தொழிலாளிகளின் அரசியலாக, தேசியத்தின் அரசியலாக, இந்த தேசத்தை பாதுகாக்கிற அரசியலாக, எல்லா குரலையும் சேர்த்து பேசுகிற ஒரு இடத்திலே காலமும் வரலாறும் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. நாம தொழிலாளிகள் மட்டும் போராடிக்கிறதெல்லாம் ஒரு காலம் முடிஞ்சிச்சு. நீங்க எந்த ஒரு அரசு அலுவலரிடமும் போய், குறிப்பாக ஒன்றிய அரசினுடைய அலுவலரிடமும் போய் ஒரு மகஜரை கொடுத்தா, கொடுத்த 5 நிமிஷம் சார் அந்த தொழிலாளி பிரச்சனை சரி, அதே இடத்துலதான் நாங்க இருக்கிறோம். இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்கிறேன். ஒரு மிக முக்கியமான மதுரையினுடைய ஒரு தேசிய பண்டகசாலை, ஒன்றிய அரசினுடைய ஒரு பண்டகசாலையிலே சுமைப்பணி தொழிலாளர்கள் வந்து ஒரு மனுவை கொடுக்குறாங்க. சார் நாங்கள் 10 வருஷமா வந்து பல வருஷமா வந்து சுமை இறக்கிட்டு இருக்கோம், லோடு இறக்கிக்கிட்டு இருக்கிறோம். அதில் இருக்கிற 10 காப்பகத்தில் பண்டகசாலையில் 2 இதில் இப்போ இறக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். என்னன்னு கேளுங்கன்னு சுமைப்பணி தொழிலாளிகள் கொண்டு வந்து, சிஐடி தொழிலாளிகள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சரின்ட்டு அந்த நிறுவனத்தினுடைய அதிகாரியை கூப்பிட்டு, ஏங்க இத்தனை வருஷமாக இறக்கிட்டு இருக்கிறாங்க, லோடு இறக்கிட்டு இருக்கிறாங்க, இப்போ ஏன் நீங்கள் இறக்க விட மாட்டீங்க அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னாரு, சார் புதிய வேளாண் சட்டப்படி வேளாண் பொருட்களை பாதுகாத்து வைக்கிற பண்டகசாலைகளிலெல்லாம் தனியார் மையத்துக்கு கார்பரேட்டுகளுக்கு கொடுத்துட்டனால ஒரு குறிப்பிட்ட கார்பரேட் நிறுவனம் இப்போ அந்த 2 பண்டகசாலையும் எடுத்தான் சார். எனவே அதில் யாரும் சரக்கு இறக்கணும் எனக்கு ஏற்றணும்னாலும் அவன் தான் சார் முடிவு பண்ணுவான், எங்கள் கையில் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு படிவத்தை மனுவை அவர் கொடுத்தாரு. அதை திறந்து பார்த்தா அவர் தான் ஒட்டு மொத்தமாக அந்த நிறுவனத்துக்கே தலைமை அதிகாரி. அதில் இந்த சுமைப்பணி தொழிலாளி என்ன வாசகம் எழுதியிருந்தாரோ அதே வாசகம் பெயர் மட்டும் மாறப்பட்டு அவர் எழுதியிருக்காரு. என்னன்னா இந்த பண்டகசாலை இன்னும் 1 வருஷம் இருக்குமோ 2 வருஷமோ இருக்குமோ தெரியாது, கார்பரேட்டுகளுக்கு கொடுத்துருவான், அப்புறம் ஜிஎம்பு எம்டின்னு போட்டுக்கிறதுக்கு பதவியெல்லாம் எங்களுக்கு இருக்காது, தயவு செய்து எப்படியாவது எங்கள் நிறுவனத்தை காப்பாத்துங்க சார் அப்படின்னு அவர் பண்ண முடியும். அதாவது போகவே இந்தியாவில் எந்த ஒரு அரசு அலுவலகத்திலும், ஒன்றிய அரசின் அலுவலகத்திலும் இதுவரை தொழிலாளிகளினுடைய போராடி கொண்டிருந்த அதே குரல், எங்களை எங்கள் வேலை உரிமையை எங்கள் வேலை வாய்ப்பை நாங்கள் இதுவரை பெற்ற தொழிற்சங்க உரிமைகளை எல்லாம் காப்பாற்றுவதற்கு காலகாலமாய் தொழிலாளிகள் போராடி கொண்டிருந்த அதே குரலை, அது எவ்வளவு உயர்மட்டத்திலே அதிகாரிகளாக இருந்தாலும் எல்லாரும் அந்த குரலை எதிரொலிக்கிற ஒரு நாளிலே வந்து இன்றைக்கு இந்த நாட்டை இவர்கள் நிறுத்தியிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்க வேண்டும். இங்கே ரொம்ப முக்கியமாக நேரம் கருதி 2-3 விஷயங்களை மட்டும் இங்கே சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக தமிழகத்திலே, மிக முக்கியமான பிரச்சனையாக 2 பிரச்சனைகள் முன்னுக்கு வந்திருக்கிறது, மொத்த இந்தியாவுடைய பிரச்சனையும் கூட. அதில் ஒன்று, இங்கே தோழர் ஜானகிராமன் தோழர் முதலே குறிப்பிட்டதைப் போல ஹிந்தி திணிப்பு, இந்தியா முழுவதும் ஹிந்தி பேசாத மாநிலங்கள் முழுமையும் ஹிந்தியை எப்படியாவது திணிப்பது, எல்லா வகையிலும் திணிப்பது என்பதை கங்கணம் கட்டி கொண்டு வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அதுல வந்து இரவு பகலாக எல்லா அமைச்சரவையும் இந்த வேலையை செய்கிறது. இந்தி திணிப்புக்கு எதிராக நாடாளுமன்றத்திலும் போராடுகிறோம், நீதிமன்றத்திலும் போராடுகிறோம், மக்கள் மன்றத்திலும் போராடுகிறோம். அதில் மிக முக்கியமான வெற்றிகளும் இந்த காலங்களிலே கிடைத்திருக்கிறது. அதில் குறிப்பிடத்தகுந்த ஒரு வெற்றி தான் நேற்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு வெற்றி. அது ஒரு சாதாரண வெற்றி அல்ல. அதாவது வந்து ஹிந்தியில் மட்டுமே இந்தியா முழுக்க மருத்துவ ஊழியர்களுக்கு வகுப்பு எடுக்கப்படுகிறது. இந்த தகவல் வந்து நேற்றைக்கு காலை 11:30 எனக்கு தோழர்கள் சொன்னார்கள். உடனடியாக கடிதம் எழுதி ட்விட்டர்ல மட்டும் போட்டுட்டு கவனிக்கணும். அமைச்சருக்கு நான் மின்னஞ்சல் அனுப்பல. நேற்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எனவே நாளை காலையில 10 மணிக்கு மின்னஞ்சல் அனுப்பினா போதுன்னு நான் மின்னஞ்சல் அனுப்பல வச்சிருக்கிறேன். ட்விட் மட்டும்தான் பண்ண, அவரை டேக் பண்ணி அமைச்சரை டேக் பண்ணி ஜிஎம் டேக் பண்ணியும் சமூக வலைதளங்களில் மட்டும் செய்தியை வெளியிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை இவ்வளவு பரபரப்பாக ஒரு பொதுத்துறை நிறுவனத்தினுடைய தேசிய அமைச்சகம் வேலை பார்க்கிறது என்பதை நாம் நம்புகிறபடியாக ஒரு வேலையை சாயந்தரம் 7 மணிக்கு வருகிறது. நாளையிலிருந்து நாங்கள் ஆங்கிலத்திலே வகுப்படுத்துகிறோம். இந்தியா முழுவதும் வகுப்படுத்துகிறோம். இந்த ஹிந்தியில மட்டுமே இந்த வகுப்பை எடுக்கிற உரிமை இருக்கு இல்லையா, அப்படி ஒரு உரிமை யாரும் கொடுக்கல, எந்த சட்டமும் கொடுக்கல. இந்த எந்த சட்டமும் கொடுக்காத அதிகாரத்தை பயன்படுத்தும் அதிகாரிகளை குற்றவாளி கூண்டில் நிறுத்தும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் இந்தியாவுக்கு நாம் சொல்ல முடியும். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது பல வெற்றி நேற்றைக்கு கிடைத்ததுக்கு உள்ளிட்ட வெற்றிகள். இது வெறும் குறியீடான வெற்றிகள் தான். அந்த வகுப்பை கலந்து கொள்வது சிலராக இருக்கலாம். இன்றைக்கு காலையிலே ஒரு செய்தி, இன்றைக்கு காலையில் நான் வந்து கொண்டிருக்கிற பொழுது செய்தி, இந்த நீங்க வந்து இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு இப்ப வந்துட்டு இருக்கிறோம். அந்த செய்தியை எனக்கு அனுப்பி இருப்பவர் பஞ்சாபை சார்ந்த ஒரு ரயில்வே எம்ப்ளாயி. சார், ஹிந்தி மட்டும் இருந்ததை மாற்றி ஆங்கிலத்தில் இந்த வகுப்பெடுக்க முடியும் என்பதற்கு நீங்கள் பெற்று தந்ததற்கு உங்கள் நன்றி, உங்களுக்கு நன்றி என்று ஒரு பஞ்சாப் ரயில்வே எம்ப்ளாயி இப்ப ஒரு மணி நேரத்துக்கு நடந்தா யாரும் திருப்பி திருப்பாங்க பஞ்சாப். நம்முடைய குரல், நம்முடைய குரல் நமக்கான குரல் அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான குரல், இந்தியாவை காக்கிற குரல், இந்தியாவின் பன்மைத்தன்மையை காக்கிற குரல். எந்த ஒரு மொழிக்கும் நாம் எதிரி அல்ல, ஆனால் என் மொழிதான் அதிகாரத்தின் மொழி என்று நீ சொன்னால் அதை முறியடிக்கிற முதல் வேலையை நாங்கள் செய்வோம், செய்து காட்டுவோம். இரண்டாவது மிக முக்கியமானது வேலை வாய்ப்பு. தமிழகத்தினுடைய இளைஞர்களின் வேலை வாய்ப்பை ஒன்றிய அரசின் நிறுவனங்களில் திட்டமிட்டு பறிக்கிற வேலை மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது, மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமான முயற்சி தான் தோழர்கள் குறிப்பிட்டதை போல கோரப்பூர் ஆர்ஆர்பியிலே தேர்வு செய்யப்பட்டவர்களை, இங்க இருக்கிற ஆர்ஆர்பியில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் காத்திருப்பு பட்டியலில் இருக்கிறார்கள், ஆனால் அதை விட்டுட்டு அங்க தேர்வு செய்யப்பட்டவர்களை இங்கே நியமிக்கிற உத்தரவு. அந்த 12 மணி நேரம் ரொம்ப முக்கியமானது. அந்த உத்தரவுப்படி அவர்கள் வந்து இங்கே பொறுப்பேற்று விட்டால் முடிஞ்ச அடுத்த பிறகு கேஸ் நடத்த 20 வருஷம் ஆகும். அவங்க வந்து இங்க ஜாயின் பண்றதுக்குள்ள அதை நிறுத்தணும். அந்த சவால், அந்த 12 மணி நேரம் நாங்கள் எப்படி உழைத்தோம் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இப்படி ஒரு வேலையை தடுத்து நிறுத்த முடியும் என்பதை முதல் முறையாக, அநேகமாக முதல் முறையாக நிறுத்தணும். வெறும் 54 பேருடைய அப்பாயின்மெண்ட் தான், ஆனால் அது 54 பேருடைய அப்பாயின்மெண்ட் அல்ல. தமிழகத்திலே தனது வேலைக்காக காத்திருக்கிற ஏறக்குறைய 50 லட்சம் இளைஞர்களின் கனவும் உரிமையும் ஒரு சாதாரண விஷயம் தான். இதுல ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது 2 விஷயங்கள். ஒன்று, மொழிக்கான நம்முடைய உரிமையும், தமிழக இளைஞர்களின் வேலை வாய்ப்புக்கான நம்முடைய போராட்டம். இது நாங்கள் மட்டும் தனியாக நடத்திவிட முடியாது, எல்லோரும் சேர்ந்து நடத்த வேண்டிய, எல்லாரும் சேர்ந்து இணைந்து நடத்த வேண்டிய ஒரு உரிமை, ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தில் நமக்கு கிடைக்கிற இந்த இது போன்ற வெற்றிகள் மிக முக்கியமான வெற்றிகள், நம்பிக்கையை கொடுக்கிற வெற்றிகள். இதெல்லாம் முடியுமா அப்படின்னா, முடியும் என்பதை காக்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற வெற்றிகள். இதற்கு பின்னால் இருக்கிற 2 முக்கியமான
முக்கியமான செய்தியை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகை ஊடகத்தை சார்ந்த நண்பர் என்கிட்ட கேட்டார். அவர் வந்து வழக்கமாக அந்த பத்திரிகை வந்து நம்மளை பாராட்டி எழுதாது, பாராட்டி மட்டும் எழுதுறது மட்டும் இல்லை, எப்பொழுதுமே நம்மளை திட்டி எழுதுற ஒரு பத்திரிகை. அது உங்களுக்கு என்ன பேருன்னு தெரியும். அவர் வெளியில் வந்தோடனே என்கிட்ட கேட்டார், சார் இவ்வளவு பிரச்சனையும் நீங்களா தேடி போறீங்களா, இவ்வளவு உங்களை தேடி வருதா அப்படின்னு கேட்டார். உண்மையான பிரச்சனைக்கு நீ குரல் கொடுப்பாய் என்று தெரிந்தால் அனைவரும் உன்னிடம் வந்து நிற்பார்கள் என்பதை எங்கள் இயக்கம் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. நாங்கள் இன்றைக்கு எழுதுகிற பல கடிதங்களில் 90% கடிதங்களை எங்களுக்கு அந்த பிரச்சனையை கொண்டு வந்து சேர்ப்பவர்கள் முகம் தெரியாத இளைஞர்கள், முகம் தெரியாத தொழிலாளிகள், முகம் தெரியாத எங்கேயோ இருந்து இவருக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்பினால் இந்த இயக்கத்தை சார்ந்தவர்களிடம் சொன்னால் இது நடக்கும், அல்லது இவர்கள் இதற்கு குரல் கொடுப்பார்கள் என்று எங்களை நோக்கி அனுப்பி வைக்கிறார்கள். அந்த உண்மைக்கு விசுவாசமாக இருக்க நாங்கள் பாடுபடுகிறோமே தவிர எந்த தனிநபருக்கான விசுவாசத்துக்கு நாங்கள் பாடுபடவில்லை. ரொம்ப முக்கியமானது இதுல வந்து இன்றைக்கு குறிப்பாக இங்கே மிக அழகாக தோழர் ஜானகிராமனும் மற்ற தலைவர்லாம் குறிப்பிட்டார்கள். நீங்க வந்து டெல்லி பக்கம் யார் போனாலும் கண்ண படுறதெல்லாம் விற்கிறதுக்கு ஒரு 10-15 ஆள் இருக்கிறான். நீ நடந்து போனா சட்டையில புதுசா இருக்கு விட்டுருவான். யாருனாலும் சரி, எங்க ஒண்ணுமே மிச்சம் இல்லைங்க. நீங்க இந்த 20 நாள் நான் மதுரையில இருந்து கடிதம் எழுதி இருக்கேன், 20 நாள் 25 நாள் நான் எழுந்த கடிதம் எழுதுமா? மதுரை ரயில்வே கிரவுண்ட விற்காத, அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு மதுரை ரயில்வே ஹாஸ்பிட்டல விற்காத, அதுக்கடுத்து 2 நாள் கழிச்சு ரயில்வே ஸ்கூல விற்காத, அப்புறம் 2 நாள் கழிச்சு தொலைக்காட்சி நிறுவனத்தை தூரதர்ஷன விற்காத, அடுத்து 4 நாள் கழிச்சு வந்து ரேடியோ ஸ்டேஷன் விற்காத, வரிசையா இப்ப அடுத்த வாரம் அவன் விற்கிறது ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை. அவ்வளவு இதெல்லாம் கடந்து என்னன்னா நம்முடைய பழைய ஆவணங்கள் இருக்குல்ல, சுதந்திரம் வாங்கின பொழுது இருக்கிற ஒளி ஒளி தொகுப்பு உட்பட, அரசியல் சாசன சட்டத்தில் நடந்த பொழுது விவாதித்த தொகுப்பு உட்பட, பிரசார் பாரதி நிறுவனத்தில் இருக்கிற நம்முடைய ஆவண தொகுப்புகளை கூட விற்க போறான். இங்க கற்பனையே செய்ய முடியாது. இது அனைத்து இவ்வளவு விற்பனைக்கும் பின்னால் இருப்பது ஒரே ஒன்று, கார்பரேட்டுகளினுடைய விசுவாசம். இந்தியாவுக்கு விசுவாசமாக இருப்பதல்ல, கார்பரேட்டுகளுக்கு விசுவாசம். அதனாலதான் இன்றைக்கு ஒரு நாளைக்கு 1000 கோடி வருமானம் வருகிற ஒரு கார்பரேட்டை ஒரு முதலாளியை அவர்களால் உருவாக்க முடிகிறது. நாம் இவர்களுக்கு சொல்லிக்கொள்வோம், ஒரு நாளுக்கு 1000 கோடி சம்பாதிக்கிற ஒரு கார்பரேட்டை நீ உருவாக்க 1000 கோடி தொழிலாளிகள் எங்கள் அணியிலே இருக்கிறார்கள், மக்கள் எங்கள் பின்னால் இருக்கிறார்கள் என்ற வரலாற்று உணர்வை நாம் உருவாக்குவோம். இது மிகப்பெரிய ஒரு யுத்தத்தினுடைய முனையிலே நின்று கொண்டிருக்கிற பொழுது இன்றைக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் காக்கப்பட வேண்டும் என்பதற்கு பின்னால் மிக வலிமையான குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிற மிக முக்கியமான பொதுத்துறை என்றால் அது ரயில்வே துறை என்பதை இங்கே நான் நினைவுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் எல்லா தரப்பில், அது அடிமட்ட தொழிலாளிகளில் இருந்து ஒவ்வொரு பிரிவு தொழிலாளிகள், அரசு அலுவலர்கள், அதிகாரிகள் எல்லோரும் பார்க்கிற எல்லாருடைய குரலாக இருக்கிறது. இன்றைக்கு பல பிரச்சனையை தொடர்ச்சியாக பலர் சொல்கிறார்கள், ரயில்வேயினுடைய பல பிரச்சனைகளை நீங்கள் தொடர்ச்சியாக எடுக்கிறீர்கள், போராடுகிறீர்கள், விடாமல் போராடுகிறீர்கள், அதிலே சில வெற்றிகள் கிடைக்கிறது, சில வெற்றிகள் தள்ளி போகிறது என்று பலர் சொல்லுகிறார்கள். இந்த எல்லாவற்றுக்கும் பின்னால் இருக்கிற மிக முக்கியமான ஒரு உண்மையை சொல்கிறேன். இவ்வளவு பிரச்சனைகளை என் கவனத்திற்கு கொண்டு வந்து இதில் இப்படி தலையிடுங்கள், இந்த பிரச்சனையை எடுங்கள், இந்த பிரச்சனையின்பால் நீங்கள் வந்து இன்னும் கூடுதலாக கவனத்துக்கு கொண்டு செல்லுங்கள் என்று என்னை விடாமல் இயக்கிக் கொண்டிருக்கிற டிஆர்யூக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் பதிவு செய்யப்படுகிறேன். இவ்வளவு பிரச்சனைகளிலும் எங்களை இயக்குவதற்கு நான் வந்ததே சொன்ன இன்றைக்கு கொடுத்திருக்கிற இந்த உற்சாகமான எழுச்சி இந்த நாட்டினுடைய பொதுத்துறையை காப்பாற்றுகிற பல்வேறு பிரச்சனைகள் இங்கே சொன்னார்கள். அமைச்சர் 3 நாளைக்கு முன்னாடி அமைச்சரை சந்தித்து ஏறக்குறைய 20 நிமிடம் வரைக்கும் பேசியிருக்கிறேன் பல்வேறு பிரச்சனைகள் சம்பந்தமாக. 53 கன்செஷன் சலுகைகள் நிறுத்தப்பட்டது. 53 வகையான சலுகைகள், மூத்த குடிமகனுக்கு, இளைஞர்களுக்கு, பத்திரிகையாளர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று 53 சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து சீனியர் சிட்டிசன் மூத்த குடிமகன்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சலுகை எல்லா இடங்களிலும் போறவங்க எல்லாரும் கேட்கிறாங்க, சார் சீனியர் சிட்டிசனுக்கான கன்செஷன் கொடுக்க சொல்லுங்க சார்.
அது மிக்க வேதனை அமைச்சர் நம்ம சொன்ன வார்த்தை அதெல்லாம் அது வெறும் காசு சம்பந்தப்பட்டதுங்க, ஒரு நாட்டினுடைய நாகரிகம் சம்பந்தப்பட்டது. ஒரு நாட்டினுடைய நாகரிகம் சம்பந்தப்பட்டது. தன்னுடைய மூத்த குடிமகனை எப்படி நடத்துகிறது ஒரு நாடு என்பது அந்த நாட்டினுடைய பண்பாடு நாகரிகம் சம்பந்தப்பட்டது. என் வீட்டில் இருக்கிற மூத்த மனிதனை நான் எப்படி நடத்தணும், நான் நல்லவனா இருந்தா, நான் நல்ல மனுஷனா இருந்தா என்னுடைய அப்பாவை, என்னுடைய தாத்தாவை, என்னுடைய அம்மாவை, என்னுடைய பாட்டியை, என்னுடைய அக்காவை, மூத்தவர்களை எப்படி நடத்துவேன் என்பது நான் கற்ற அறிவுடைய என்னுடைய பண்புடைய வெளிப்பாடு. ஒரு நாடு பண்புள்ள நாடா இருக்க வேணாமா? நீ மூத்த குடிமகன்களுக்கு கொடுக்குற கன்செஷனால ரயில்வே துறைக்கு கிடைக்கிற இழப்பு இருக்குல்ல, வருமான இழப்பு 1% தானே, ஒரே 1%. நீ இந்த கொரோனா காலத்துல வந்து வந்து கார்பரேட்டுகளுக்கு கொடுத்தது மட்டுமே 120,000 கோடி. இந்த நாட்டினுடைய மூத்த குடிமகனுக்கு 1% இழப்பு நீ ஏற்க மாட்டையா? நண்பர்களே, எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கிராமப்புற அடித்தட்டு மக்களுக்கு முதியோர் பென்ஷன் கொடுக்குறாங்கல்ல, அது வெறும் 1000 ரூபாய் 2000 ரூபாய் தான். ஆனால் முதியோர் பென்ஷன் வாங்குகிற மனிதரும் முதியோர் பென்ஷன் வாங்காத மனிதரையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் 2 அல்லது 3 வருஷம் முதியோர் பென்ஷன் வாங்குறவங்க அதிகமா உயிர் வாழ்றாங்க. இது அறிவியல் பூர்வமான கணக்கு. உனக்கு முதியோர் பென்ஷன் வருதுன்னா வீட்டுல மகனோ மருமகனோ உன்னை நல்லா கவனிச்சுக்கிறா, சாப்பாடு போடுறா, உடம்பு சரியில்லைனா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறா, முதியோர் பென்ஷன் வராதுன்னா நீ வந்து செலவு கணக்குல, அவங்களுக்கு இருக்கிற பொருளாதார நடவடிக்கை செலவு கணக்குல போயிருக்கு. முதியோர் பென்ஷன் கிடைக்கிறவர்கள் கூடுதலாக 4-5 ஆண்டுகள் உயிர் வாழ்கிறார்கள். அதே போலதான் அடித்தட்டு மக்களுக்கு முதியோர் பென்ஷன் போல மத்திய தர மக்களுக்கு வந்து பயண சலுகை. அவரெல்லாம் மகனையோ மகளையோ அன்றி வாழ வேண்டி இருக்கிறது. பயணம் என்பது அது ஒண்ணும் போ சுற்றுலா பயணம் அல்ல, உயிர் வாழ்வைக்கான ஒரு இசைவை உருவாக்குகிற பயணம். எனவே மிக முக்கியமான இந்த கன்செஷன் எல்லாம் கொடுக்கப்பட்டதற்கு சமூக கடமை உண்டு. இன்றைக்கு இவர்களுக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனை, இந்தியா இதுவரை தேர்வு செய்த சமூக கடமையை அந்த பாதையை கிழித்து எறிவதுதான். எங்களது கடமை கார்பரேட்டுகளுக்கு விசுவாசமாக இருப்பது மட்டும்தான். நீங்க எங்களுக்கு என்ன செஞ்சுட்டீங்க என்று நீங்க காலையில இருந்து போறோம், எல்லா யூனிட்டுக்குள்ளையும் போக போக கேட்ட ஒரே குரல், திரும்ப திரும்ப எதிர்த்த குரல் என்ன தெரியுமா? திரும்ப திரும்ப எதிர்த்த குரல், டாய்லெட் பாத்ரூம் நல்லா வைங்க சார், டாய்லெட் பாத்ரூம் நல்லா வைங்க சார். மூதேவி, உனக்கு டாய்லெட் பாத்ரூமே வைக்க தெரியலையே, உனக்கு எல்லாம் எதுக்கு பயம் இருக்கு? எதுங்க தொழில்நுட்பம், எது தொழில்நுட்பம்? 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஒரு கார் வந்து 4-8 வழிச்சாலையில போகுது, அதை கேமரா டிடெக்ட் பண்ணி ஃபாஸ்டாக்ல வந்து காசு எடுத்துக்கோங்க. பாத்தீங்களா எங்க தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ந்துருச்சுன்னு ஒருத்தர் பேசுறாரு. 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போற காரை வந்து காருடைய எண்ணெய் டிடெக்ட் பண்ணி காசு பறிக்கிறது உனக்கு தொழில்நுட்பமா இருக்கலாம், ஆனா எல்லா அரசு ஹாஸ்பிட்டலையும் கோவிட் காலத்திலையும் இந்த காலத்திலையும் ஓபிக்கு 2 மணி நேரம் இன்னும் கியூல தான் நினைக்கிறான் எங்காலு. உன் தொழில்நுட்பத்தை அங்க வை, எங்கால நீங்க தானே நின்ன, ஆக்சிஜன் இல்லாம கத்துன அறிவாளி யாரு முதல்ல கத்துனது? அப்ப தெரிஞ்சா எங்களுடைய குரல் எவ்வளவு நியாயமான குரல்னு. இன்னைக்கு இங்கிலாந்துடைய பிரதமர் சொல்லுகிறார், ஒரு 20 நாளைக்கு முன்னாடி கோவிட்ல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு அவர் சொல்லுகிறார். என்ன சொல்றார்? சுகாதாரத்துறை, பொது சுகாதாரத்துறை தனியார் கையில் இருக்கக்கூடாது, அரசு கையில் இருக்க வேண்டும் என்று இந்த கோவிட் உணர்த்தி இருக்கிறது. காலங்காலமா கம்யூனிஸ்டுகளும் தொழிற்சங்க தலைவர்களும் செங்கோடி இயக்கமும் சொல்லிக் கொண்டிருந்த உண்மையை இந்த அறிவற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்கு ஒரு கோவிட் வர வேண்டியிருந்தது. இந்த உண்மையை தான் நாங்க சொன்னோம், மக்களின் சொத்து எந்த தனியார் நிறுவனங்களுக்கு போனாலும் லாபத்திற்காக அது போட்டவனையா விழுங்கும். அதுதான் காரணமாக சொல்லி வச்சான். மூலதனத்தினுடைய குணத்தை, தொழில்நுட்பம் என்பது வாழ்வை மேம்படுத்த, தொழிலாளிகளை மேம்படுத்த, உற்பத்தியை மேம்படுத்த, கக்கூசையும் பாத்ரூமையும் கழுவாமணி வச்சுக்கிட்டு நீ வந்து என்ன தொழில்நுட்பத்தை நீ வச்சிருக்கிற? தொழில்நுட்பங்களுக்கு எதிரிகள் கிடையாது, நாம் இன்னும் நல்ல வளமான ஒரு வாழ்வை, இன்னும் செழிப்பான ஒரு வாழ்வை உருவாக்குங்கள். நண்பர்களே, மிக முக்கியமாக இங்கே இன்றைக்கு மிக அழகாக ஜானகிராம தொடர் மிக அழகாக சொன்னார், பல்வேறு பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறீர்கள், ஒரே ஒரு விஷயங்களை மட்டும் இப்பொழுது நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இந்தியாவின் எந்த பகுதியானாலும் சரி,
நீங்க போய் ஜாமனா காமர்ஸ்ல பேசினாலும் சரி, அந்த சிஐஏல பேசினாலும் சரி, சிஐடியில பேசினாலும் சரி, தொழிற்சங்கத்துல பேசினாலும் எல்லாரிடமும் இருக்கிறது ஒரே ஒன்றுதான். சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல தமிழ்நாட்டில் 50,000 தொழில் முனைவோர்களும் 500,000 வணிகர்களும் இருக்கிறார்களா? இன்னொரு 5 வருஷத்துல இந்தியாவில் தொழில் முனைவர் என்பது 100 பேர் தான், வணிகர் என்பது 100 பேர் தான். அவங்களுக்கு கீழே எல்லாரும் ஏஜென்ட், எல்லாரும் வந்து முகவர்களாக ஆக்கிறது. எல்லா இடங்களிலும் ஒன்றே ஒன்றுதான் நடக்கிறது. இந்தியா கட்டமைத்த மாண்பை, இந்தியா கட்டமைத்த பன்முகத்தன்மையை, இந்தியா இதுவரை கட்டமைத்திருக்கிற பொதுத்துறையை எல்லாவற்றையும் சீர்குலைக்கிற அரசியல் நீங்கள் கற்பனை செய்ய முடியாத வேகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு எதிராக எல்லாவற்றையும் மீட்டெடுக்க முடியும் என்ற நம்பிக்கை அதைவிட வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு டெல்லியிலே போராடி கொண்டிருக்கிற விவசாயி இந்தியா முழுமைக்கும் சொல்லுகிற உண்மை அதுதான். கார்பரேட்டுகளுக்கு எதிராக இந்தியா, கார்பரேட்டுகளுக்கான இந்தியாவா நமக்கான இந்தியாவா என்றால், ஒவ்வொரு இந்தியனும் நமக்கான இந்தியாவின் பக்கம் திரளுகிற இந்த நேரத்தில் தொழிற்சங்கங்களை, பொதுத்துறையை காப்போம். குறிப்பாக ரயில்வே துறையில் தமிழகத்தினுடைய உரிமையை, இங்கே இருக்கிற ஒவ்வொரு தொழிலாளியினுடைய உரிமையை காப்போம். பல்வேறு பிரச்சனைகளில் இன்றைக்கு தேசிய கூட்டு போராட்ட குழுவை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த போராட்ட குழு இன்னும் வலிமையடைய வேண்டும். நிச்சயமாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ரயில்வே துறையினுடைய நாடாளுமன்ற ஆலோசனை குழுவினுடைய உறுப்பினராக ரயில்வே துறை இந்தியாவில் மூச்சு விட துவங்கி புகைவண்டியிலே இருந்து, நீராவி எஞ்சிலே இருந்து இந்தியாவினுடைய ரயில்வே துறை மூச்சு விட்டு கொண்டிருக்கிறது என்றால், அது அரசாங்கத்தினுடைய கொள்கைகளால், அதிகார வர்க்கத்தின் கொள்கைகளால் அல்ல. 150 வருடம் இந்தியாவினுடைய ரயில்வே துறையினுடைய சுவாச காற்று நிற்காமல் இருப்பது ரயில்வே தொழிலாளிகளுடைய தன்னலமற்ற உழைப்பார். 150 ஆண்டு காலம் இந்த துறையை கட்டி இவ்வளவு பெரிய செல்வத்தை உருவாக்கி, இவ்வளவு பெரிய சொத்தை உருவாக்கி, இந்தியாவின் எல்லா நகரங்களிலும், நகரத்தின் இதயம் போன்ற பகுதிகளிலே ரயில்வே மருத்துவமனை, ரயில்வே மைதானம், ரயில்வே பள்ளிக்கூடம், ரயில்வே நிலையம் என்று இவ்வளவு சொத்து, இவ்வளவு நிலம், இவ்வளவு செல்வம், இவ்வளவையும் உருவாக்கியது பிரிட்டிஷ்காரமாக இந்தியாவின் ஆளும் வர்க்கமாக அல்ல, இந்தியாவில் இத்தனை ஆண்டு காலம் பாடுபட்ட ரயில்வே தொழிலாளிகள் தன் இன்னுயிரை கொடுத்து, தன் ரத்தத்தை கொடுத்து, தன் இயற்கையை கொடுத்து உருவாக்கிய இந்த சொத்துக்களை சூறையாட ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அந்த குரல் உங்களின் குரலை எதிரொலிக்கிற குரலாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக எங்களுடைய குரல் இருக்கும், இருக்கும் என்று சொல்லி இந்த வரலாற்று சிறப்புமிக்க போராட்ட காலத்தில் முன்னும் வேகமாக இயங்குவோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது வணக்கத்தையும் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், சொல்லுங்கள்.